வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் நேற்று இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் ஒன்று இந்த 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் அடங்கியதாகும். அதில் அவர் தெரிவித்திருந்த ஒரு சில அம்சங்கள் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவதாக இருந்தன. குறிப்பாக அரசு பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்த 11ஆம் வகுப்பு சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தது பல தரப்பிலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது, அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. 11ஆம் வகுப்பு பாடப்பிரிவுகளில் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பாட அடிப்படையில் ஒரு தேர்வை நடத்தி 50 கேள்விகள் கேட்கப்பட்டு தேர்வை நடத்தி அதன் அடிப்படையில் அவர்கள் விரும்பக்கூடிய பாடப்பிரிவுகளை ஒதுக்கீடு செய்யலாம் என்று நேற்றைய அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. 11ஆம் வகுப்பில் சேரக்கூடிய பாடப்பிரிவுகள் 10ஆம் வகுப்பில் இல்லாத ஒரு நிலையில் அதுபோன்று எப்படி கேட்பது என்ற கேள்வி எழுந்ததோடு இதற்கு எதிர்ப்பும் கிளம்பியது. பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் இந்த நுழைவுத் தேர்வு முறையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது நேற்றைய அறிவிப்பில் மாற்றம் செய்து மீண்டும் ஒரு புதிய அறிவிப்பை பள்ளிக்கல்வி ஆணையர் நந்தகுமார் வெளியிட்டிருக்கிறார். அதில் அந்த 4வதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த அம்சங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்காக விண்ணப்பிக்கும் போது அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு 9ஆம் வகுப்பு அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 11ஆம் வகுப்பில் பாடப்பிரிவுகளை ஒதுக்கீடு செய்யலாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. எனவே இந்த 10ஆம் வகுப்பு அடிப்படையில் இந்த தேர்வு எழுத தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அந்த நுழைவுத் தேர்வு என்பது ரத்து செய்யப்படுகிறது. 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த நடைமுறையை பின்பற்றலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றபடி நேற்று அறிவிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அனைத்து தலைமை ஆசிரியர்களும் ஜூன் 3ஆம் தேதி 3வது வாரத்தில் சுகாதாரத்துறை தெரிவிக்கக்கூடிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி 11ஆம் வகுப்புகளை துவங்க வேண்டும் என்றும் கல்வி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த நுழைவுத் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.